வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடிஎஃப் வாசன் வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாரு. நம்ம யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம யூடியூபர்ஸ் எல்லாத்தையுமே கார்னர் பண்ணுறாங்க, இவங்க இப்படி தான் வந்து நியூஸ் சேனல்ஸில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. பட் ஆக்சுவலாக வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும், அது வந்து அவரோட மீட்டப்பில் வந்து இந்த பிரச்சனை ஆரம்பித்தது தான். ஸோ நிறைய ஸ்டன்ஸ் பண்ணுறாரு, ஓவர் ஸ்பீட் ட்ரைவ் பண்ணுறாரு, ரேஷ் ட்ரைவிங் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் அவருனால இருந்தது. அண்ட் அதை அவருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டார், எஸ் நான் பண்ணது தப்பு தான்றத அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. பட் அதை கரெக்ட் பண்ணிட்டாரான்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணிக்கவே இல்லை, திருப்பி திருப்பி வீடியோஸில் அதை பண்ணிட்டு தான் இருந்தார். பட் இந்த டைமில் என்ன மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டார்னா, நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்தையுமே பின் பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ இப்படி பண்ணாதான பிரச்சனை, அப்படி பண்ணாதான பிரச்சனை. நான் ஒரு வீடியோ ஆக்சுவலாக பார்த்துருந்தேன், அந்த வீடியோ என்னன்னா ஒரு 150 பக்கம் போனார், திருப்பி வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில், அதாவது அந்த மீட்டர் ஸ்பீடு காட்டணும்ல, அதில் ஏதோ சம்திங் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு 150 மேலே காட்டினாதானே பிரச்சனை, மீட்டரில் காட்டதானே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணார். அட்லீஸ்ட் நீங்கள் அப்படி ஒன்று பண்ணுறீங்கன்னே வச்சுக்கோங்க, யூடியூப்ல வந்து தெரியக்கூடாது எவ்வளோ ஸ்பீட் போடுறோம்னு நீங்கள் பண்ணுறீங்கனாலும் அதை காட்டாமல் பண்ணியிருக்கலாம். நீங்கள் எப்படின்னா உங்களுக்கு இப்படி தானே பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி பின் பாயிண்ட் பண்ணி அவர் காட்டினார். ஸோ என்னன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நியூஸ் சேனல்ஸை பின் பாயிண்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய விஷயத்தில் திருப்பி திருப்பி ஒரு நியூஸ் சேனல்ஸை பின் பாயிண்ட் பண்ணுறது நிறைய வீடியோஸ் போட்டிருந்தார். அதனால ஆட்டோமேட்டிக்காக அப்படி பண்ணவர் அட்லீஸ்ட் வந்து அதை கரெக்டாகவாச்சும் பண்ணியிருக்கணும். எல்லா இடத்துலையும் திருப்பியும் வீலிங் பண்ணுறாரு, திருப்பியும் வந்து 150 கிலோமீட்டர்ஸ் அந்த ஸ்பீடுக்கு மேலே ட்ரைவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம ஜிபி முத்து அந்த வீடியோ ட்ரெண்டிங் போனது தான் திருப்பி ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அவரை பின்னாடி உட்கார வச்சுட்டு அவருக்கு பயம் காட்டுறேன் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் பண்ணார். ஸோ அதெல்லாம் தான் வந்து இப்போது வந்து பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிது. ஸோ அது வந்து திருப்பி அவர் வந்து என்னென்னா நியூஸ் சேனல்ஸ் கூட வந்து போட்டி போடுற மாதிரி தான் பண்ணார். சும்மா இருக்கவங்களுக்கு வந்து இவரே எடுத்து கொடுத்துட்டாரு. அவன் என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக திருப்பி நியூஸ் சேனல்ஸில் இந்தாப்பா ப்ரூஃபு பாருப்பா நீ தான் போய் எல்லாமே யூடியூப்ல போட்டிருக்கேன்னு எடுத்து வச்சு திருப்பி இது பண்ணிட்டாங்க. பட் இந்த தடவை எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா அவர் மேலே ஒரு 5 கேஸ் போடுற அளவுக்கே ஆயிடுச்சு. ஏன்னா அகைன் அண்ட் அகைன் ஏற்கனவே ஒரு நியூஸில் சொல்லிட்டாங்க இந்த மாதிரிலாம் இவர் பண்ணுறாருன்னு ப்ரூஃப் கூட காட்டிட்டாங்க. திருப்பி மாதிரி இவர் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும், திருப்பி அதே விஷயங்களை தான் பண்ணுறாரு. அப்புறம் எடுத்து நியூஸ் சேனல்ஸ் போட தான் செய்வாங்க, ஆட்டோமேட்டிக்காக திருப்பி போட்டாங்க. இன்னொன்று நடுநடல் நியூஸ் சேனல்ஸை கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தார். இந்த தடவை கொஞ்சம் கேஸ் போடுற அளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே பண்ணி விட்டாங்க. சரி ரைட் ஓகே, அதோட முடிஞ்சுதா. ஸோ அப்போயாச்சும் வந்து இவர் என்ன பண்ணியிருக்கணும், ஓகே இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் எல்லாமே சொல்லிட்டு நீட்டாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்கணும். பட் இவர் என்ன பண்ணாரு, திருப்பியும் ரீல்ஸ்ல வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. நீங்க கோர்ட்டுக்கு எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க, அது உங்களோட பர்சனல், அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த ரீல்ஸ் பண்ணது தான், சரி ரீல்ஸ் பண்ணது பாக்குற எல்லாத்துக்கும் ஆடியன்ஸுக்கே தெரிஞ்சது இந்த மாதிரி தான். பட் இருந்தாலும் வந்து நீங்க வந்து யாரையோ ஒருத்தர் பாயிண்ட் பண்ணி தான் சொல்றீங்கன்னு, பட் இருந்தாலும் நீ அது எக்ஸாக்டா தெரியாதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நியூஸ் சேனல்ஸ் அதையும் எடுத்து போட்டாங்க. நீங்க அதுக்கு ஒரு பதில் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோல என்ன பண்ணீங்கன்னா, நான் நியூஸ் சேனல்ஸ்க்காக தான் அந்த ரீல் பண்ணேன், நீங்களே வேற அதை திருப்பி சொல்றீங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னா, நியூஸ் சேனல்ஸ் வந்து ஒரு பிரச்சனைன்னு இது பண்ணுறாங்க, நீங்கள் திருப்பியும் அதுக்கு வந்து பதில் இது போடுறீங்க. இப்படியே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பற்றி உங்களோட பர்சனல் ப்ராப்ளம் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க ஒன்று பண்ணுறாங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டாக அவங்க ஒன்று பண்ணுறாங்க, அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதனால் வந்து என்டையராக வந்து எல்லாத்துக்குமே பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்டையர் மோட்டோ ப்ளாகிங் கம்யூனிட்டிக்கே வந்து பாதிக்கும். இது வந்து எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. இப்போ வந்து என்னைய மாதிரி பிகினர்ஸ்னு இல்லை, ஆல்ரெடி மோட்டோ வ்ளாகிங்கில் வந்து நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்கவங்களே வந்து பயந்துட்டு இருக்காங்க. ஓ இப்போ இந்த மாதிரிலாம் போச்சுன்னா மோட்டோ வ்ளாகிங் கம்யூனிட்டியே வந்து டோட்டலாக போயிடுமோங்கிற பயம் எல்லாத்துக்குமே வந்துருச்சு. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்து ஸ்டேட்லலாம் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ அதில் சில இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை மாதிரி இதெல்லாம் வந்து நான் ஆக்சுவலாக இதெல்லாம் ஹைலைட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். பட் ஏன்னா இப்போ இருக்குன்னு நாமளே எடுத்து காட்டிட்டு கூடாதுன்னு. பட் நீங்கள் பண்ணுற விஷயம்லாம் பார்த்தா இப்போ ஆல்ரெடி கேஸ் வரைக்கும் வந்துருச்சு. நீங்கள் திருப்பி திருப்பியும் அவங்களுக்கு நியூஸ் சேனலுக்கு வந்து பதிலடி கொடுக்குறேங்கிற மாதிரியே நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இது எங்கே வந்து முடியும் அப்படின்னா, நீங்கள் திருப்பி வளர்க்கும் போல ஸ்டன் பண்ணுவீங்க, திருப்பியும் ஸ்பீடாக ஓட்டுவீங்க, உன்னால் என்ன பண்ணுவோங்கிற மாதிரி திருப்பி திருப்பி பண்ணுவீங்க. அது என்ன ஆகும்னா, சரி இதை அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியலையா, ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு ரூல்ஸாக போடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரிக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வேறு வழியில் ரூல்ஸாக கொண்டு வருவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ரூல்ஸை ஸ்ட்ரிக் பண்ணாங்கன்னா நம்மளோட அந்த மோட்டோ ப்ளாகிங் நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒருத்தர் பண்ணுற பிரச்சனால என்டையர் மோட்டோ ப்ளாகிங் கம்யூனிட்டியே பாதிக்கப்படும். இதில் நீங்கள் ஆல்ரெடி என்னென்ன இர்ஃபான் வியூலாம் வந்து உள்ளே கொண்டு வந்திருந்தீங்க, இர்ஃபான் வியூ மதன் ஓபியெலாம் கொண்டு வந்தீங்க. மதன் ஓபி இஷ்யூ பற்றி நான் எனக்கு பேச பெருசாக ஐடியா இல்லை, ஏன்னா அந்த இஷ்யூ பற்றி அவ்வளோ இன்டெப்த் எனக்கு தெரியாது, அதனால் அதை பற்றி நான் பேசல. பட் இர்ஃபான்ஸ் வியூ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான விளக்கம் ஆக்சுவலாக நியூஸில் சொன்னதுக்கு அதுக்கான விளக்கம் என்னங்கிறத இர்ஃபான்ஸ் வியூ அவரே கொடுத்துருந்தார். ஸோ அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இருந்தது, அதை மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணி நீட்டாக அந்த இஷ்யூலேருந்து வெளியில் வந்தார். ஸோ அது பக்காவாக கொண்டு போனார்னு வச்சுக்கங்களேன். பட் நீங்கள் வந்து இஷ்யூவை திருப்பி 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 வளர்த்துக்கிட்டே தான் போகிறீங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, மோட்டோ வாங்கி கம்யூனிட்டியில் யூடியூபர்ஸ் நிறையா பேத்துக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் ஆட்டிடியூட மாற்றி தான் ஆகணும். ஏன்னா உங்களோட மெச்சூரிட்டி லெவல் ஒரு வேளை உங்கள் ஏஜுக்கு இவ்வளோ தான் இருக்குமாங்கிற மாதிரி இப்போ எல்லாத்துக்கும் கொஷினே வந்துச்சு.
ஒரு விஷயத்தை ஒரு மெச்சூர்டாக எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது ஒருவேளை உங்களுக்கு தெரியலையோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு பப்ளிக் மீடியாக்குள்ளே வந்துட்டீங்க, ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு ஃபேன் பேஸோடு இருக்கீங்க அப்படிங்கும் போது நீ கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அண்ட் இன்னும் கொஞ்சம் இஷ்யூஸும் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் அதெல்லாம் வந்து உங்கள் ஏஜிங் மேபி இல்லாமல் கூட இருக்கலாம், பட் நீங்கள் இப்படி ஒரு மீடியாவில் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் டெவலப் பண்ணி தான் வந்து ஒரு வழியே இல்லை. இந்த இஷ்யூவை இதோட ரிசால்வ் பண்ணுறதுக்கான இதை பாருங்கள், திருப்பி திருப்பி இதை வளர்த்தி டோட்டலாக வந்து ஒரு பெரிய க்ரைசிஸ் கொண்டு போய் நிறுத்திடாதீங்க. அது ஒன்று தான். ஸோ இது எல்லா மோட்டர் வாக்கிங் பண்ணுற எல்லாருக்குமே இப்படி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ யார் யாரெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் சப்போர்ட் கேட்டது, எத்தனை பேர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு தெரியாது, ஏன்னா யூடியூபர்ஸ்க்கு நிறைய பேருக்கு இதில் வந்து உடன்பாடு இல்லை. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஆட்டிடியூடை மாற்றி தான் ஆகணும். யூஸ் மெச்சோட ஹேண்டில் பண்ணுங்கள், இதோட சால்வ் பண்ணுங்கள். திருப்பி திருப்பி நியூஸ் சேனல்ஸை வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் அஃபென்சிவாக கொண்டு போகிறீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களோட சைடில் இருக்க மிஸ்டேக்ஸையும் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும். திருப்பி திருப்பி வாலண்டியராக வந்து உங்கள் பப்ளிசிட்டி காட்டுறதுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பி திருப்பி ஏதாவது ஒரு இதில் மாட்டிகிட்டே இருக்கீங்க, ஒரு இஷ்யூவில் மாட்டிகிட்டே இருக்கீங்க. ஸோ வேணாம், ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டினீங்கன்னா இப்படியே கொண்டு போனால் வந்து நமக்கு ஃபேன் பேஸ் அதிகமாகும்னு ஒரு வேளை மைண்ட் செட்டில் பண்ணுறீங்களான்னு தெரியல, ஏன்னா தப்புன்னு தெரிஞ்சு அதை திருப்பி திருப்பி பண்ணுறீங்க. பட் அது ஒரு பெரிய இஷ்யூவில் போய் நின்றோம், அது உங்களை மட்டும் இல்லை எல்லாத்தையுமே பாதிக்கும். ஸோ தயவு செஞ்சு அப்படி ஒரு தப்பு பண்ணாதீங்க. ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தது எல்லாமே சொல்லிட்டேன். ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், எப்படி நிறைய பேர் வருவீங்கன்னு தெரியும், மென்ஷன் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அண்டில் தென் சைனிங் ஆஃப், நான் உங்கள் நவீன் ஃப்ரம் என்ஜி வ்ளாக்ஸ். டாடா, பை பை, சீ யூ கைஸ்.